அதே போல் காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து ரத்து செல்லுங்கிறது உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளஞ்சிருக்கு. இதை எப்படி மேடம் நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த தீர்ப்பினுடைய பல அம்சங்கள் வந்து ஏமாற்றம் அளிப்பதாக இருக்குது. ரெண்டே ரெண்டு அம்சங்களை நான் சொல்கிறேன். ஒன்று வந்து 370ங்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய பிரிவு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவோடு காஷ்மீரை இன்டக்ரேட் பண்ணுவதற்கு, இணைப்பதற்காக இந்த பிரிவு இணைச்ச பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் ஒன்றாகத்தான் காஷ்மீர் இருக்கும், அதுக்கு சிறப்பு அந்தஸ்து தேவையில்லைன்னு. ஆனால் சிபிஎம் என்ன சொல்லுதுன்னா, காஷ்மீர் இந்தியாவோடு இணைவதற்கே கண்டிஷனாக 370 சிறப்பு அந்தஸ்து கேட்கப்பட்டது, இணைவதற்கே. அதனால் இணைஞ்சதுக்கு பிறகு இந்த கண்டிஷன் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிவது எப்படி சரியாக இருக்க முடியும்? அதனால் அந்த இன்டர்ப்ரிட்டேஷன் கோர்ட் செய்தது சரியில்லை நாங்கள் நினைக்கிறோம். ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில் மாநிலங்களுடைய உரிமைகள் வந்து படிப்படியாக பல அம்சங்களில் பறிக்கப்படுவதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கூட்டாட்சி கோட்பாடுங்கிறது அரசியல் சாசன விழுமியங்களில் அடிப்படை விழுமியத்தில் ஒன்று, அது போய்கிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நாளைக்கு எந்த மாநில அரசாங்கத்தை வேண்டுமானாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி அதை வந்து கலைத்து விட்டு கவிழ்த்து விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்துவாங்க. அவருடைய பிரதிநிதி ஆளுநருங்கிற முறையில் அந்த மாநிலத்திற்கான எந்த முடிவையும் ஆளுநர் எடுக்க முடியுங்கிற நிலைமையை கொண்டு வருவாங்க. அந்த நேரத்திலேயே அந்த மாநிலத்தை 2-3 யூனியன் பிரதேசமாக பிரித்து ஜம்மு காஷ்மீருக்கு நிகழ்ந்ததைப் போல மாநில அந்தஸ்தையே சீர்குலைக்கிற ஏற்பாடு இனிமேல் எந்த மாநிலத்துக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்கு கதவுகளை திறந்துவிட்டு இருக்கிற ஆபத்தான அம்சம்ங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. பிஜேபி தமிழகத்தில் காலூன்றவே முடியலை. தலைகீழாக நின்னாலும், அண்ணாமலை எவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும், எவ்வளோ நடைபயணம் போனாலும், தாமரை தமிழகத்தில் மலராதுங்கிற நிலைமை. ஆகவே கொல்லைப்புற வழியாக உள்ளே வருவதற்கு தமிழகத்தில் கூட இந்த மாதிரியான முயற்சியை ஒன்றிய அரசு மேற்கொள்ள முடியும். எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இருக்கிற இந்த ஆபத்தான அம்சங்கள் உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் சாசனத்துக்கே அந்த அடிப்படையிலேயே விமர்சனம் செய்ய வேண்டிய அம்சங்களாக இருக்குது.